ஹாய், ஹலோ கைஸ், நான் உங்கள் ஆசா. இன்றைக்கு பார்க்க ஒன்று முடிவு டூவில் வெயிட் பார்த்து கொண்டிருக்கோம். நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் டேபிளுங்கிற விஷயம். நம்ம டேபிளை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுக்கோம், டேபிளுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத நான் சொல்லி தந்துருக்கேன். இன்றைக்கு கிளாஸில் உங்களுக்கு புது விஷயத்தை மீட் பண்ணுறேன். என்ன விஷயம்னு பார்க்கறதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தோம்னு சொன்னால் நம்ம எம்எஸ் டாபிக் பார்த்துட்ருக்கோம். அதில் என்ன விஷயம் பார்த்துட்ருக்கோம்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு விஷயமாக தான் பார்த்துட்ருக்கோம். அதில் முதலாவது பார்த்து முடிச்சிருக்கோம் பொண்ணுங்கிற விஷயம். அடுத்த பராகிராஃப்ங்கிற விஷயம் பார்த்து முடிச்சிருக்கோம். நான் உங்களுக்கு ஸ்டைலுங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு இன்னொன்றோட ஜாயின் பண்ணி படிப்பிக்கிறேன்னு சொன்னால் அதை நான் அடுத்து அதுக்கு இந்த ஒரு தனி வீடியோ போடுவேன். அடுத்து பார்த்து நம்ம இன்செட் நம்ம பார்த்துருக்க விஷயத்தை பார்த்துக்கிட்டு சொன்னால் பேஜஸ் அப்புறம் டேபிள்ஸுங்கிற விஷயம் பார்த்துருக்கோம். இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் பார்த்தோன்னு சொன்னால் இல்லஸ்ட்ரேஷனுங்கிற இந்த விஷயம் தான் பார்க்க போகிறோம். இதில் இன்றைக்கு ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, ஃபிக்சருங்கிற விஷயமும் கிளிப்பாடுங்கிற விஷயமும். ஃபிக்சருங்கிற விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால் நம்ம எவ்வாறு ஒரு ஃபிக்சர் போடலாம், அந்த ஃபிக்சருக்கு மேலே எப்படி ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணலாம் இந்த விஷயத்தையும், அந்த ஃபிக்சரை எவ்வாறு மூவ் பண்ணலாங்கிற விஷயத்தையும், அந்த ஃபிக்சருக்கு நம்ம எவ்வாறான டிசைனர் போட்டுக்கொள்ளலாங்கிற விஷயத்தான் நம்ம இன்றைய கிளாஸில் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கிளிப்பாட் நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அந்த விஷயத்தை நம்ம இதில் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இது ரெண்டையும் பார்க்க போகிறோம். பார்த்தோம்னு சொன்னால் நான் முதலாவது ஒரு பந்தி உருவாக்கி கொள்கிறேன். ரேண்டுங்கிற ஃபங்க்ஷனில் நான் ஒரு பந்தி உருவாக்கி கொள்கிறேன். பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு ஒரு பந்தி உருவாக்கி கொள்கிறேன். இதுக்கு ஒன்று சொல்கிறாங்க, இதுக்கு கீழே ஒரு இமேஜ் வரணும்னு சொன்னால் நான் அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்றேன். இமேஜுங்கிறத கிளிக் பண்ணணும்னு சொன்னால் ஃபோட்டோவாக பார்த்தோம்னு சொன்னால் நம்மட பிசிக்குரிய செட்டுலிங் வந்துடும். பார்த்தோம்னு சொன்னால் ஃபிக்சருங்கிற இந்த இது வரும். இதுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் நம்ம வேறு எங்கேயும் நம்மளை ஃபிக்சர் போட்டிருந்தோம்னா அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நான் இங்கே போட்டிருக்கத்தால் நான் எடுத்துக்கொள்கிறேன், இதில் ஒரு ஃபிக்சர் எடுத்துக்கொள்கிறேன். பார்த்தோம்னு சொன்னால் நான் இதில் ஒரு இமேஜ் எடுத்துக்கொள்கிறேன். இதை ஏதாச்சும் உங்களுக்கு தேவையான இமேஜ் செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அந்த இமேஜ் வந்துட்டு ஒட்டோவாய்க்கு கீழே இங்கே வந்துடும். பார்த்தோம்னு சொன்னால் இங்கே இமேஜ் வந்துடும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டோவா மேலே ஒரு டூல்ஸ் உருவாகும். பாருங்கள், பிக்சர் டூல்ஸுங்கிற ஒரு விஷயம் உருவாயிடும். ஒட்டோவா இங்கே தொங்கலில் ஒரு பிக்சர் டூல்ஸுங்கிறதும் அதுக்குரிய ஃபோமெட்டு வரும். கீழே இங்கே தரப்பட்டிருக்கு. பாருங்கள், இங்கே நிறைய விஷயம் இருக்குது. இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயம் இதில் இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ரிமூவ் த பேக்ரவுண்ட், அதாவது இந்த பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ற விஷயம் தான் இதுல இருக்கு. நீங்க தேவைண்டா உங்களோட பேக்ரவுண்ட ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி தேவையில்லாட்டி ரிமூவ் தேவை போட்டு டிலீட் மார்க்குங்களை கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த டிலீட் பண்ண மார்க்குங்களை மட்டும் ரிமூவ் ஆகும். அடுத்தது மார்க் ஏரியாங்கிறது, எந்த ஏரியாவை நீங்க மார்க் பண்றீங்களோ அந்த ஏரியாவை மட்டும் அது ரிமூவ் பண்ணி காட்டும். அடுத்த சின்ன மார்க் ஏரியா டூ கீப்புங்கிறது நம்ம செலக்ட் பண்றதுக்குரிய இது. அதால நான் இப்ப டிஸ்டன்ஸ் ஓட் சேஞ்சுங்கிறதுக்கு நான் கொடுத்தேன். அதாவது அது என்னத்துக்கு கொடுக்குன்னு சொன்னால் எனக்கு தேவையில்லை, நான் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணலைன்னு சொன்னால் அந்த விஷயம் கொடுத்து கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டர்ஸுங்கிற இந்த விஷயம், அதாவது இதில் எஃபெக்ட், அதாவது இந்த இமேஜுக்குரிய பல எஃபெக்ட்கள் இதில் இருக்கும். பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொன்றிலும் கொண்டு வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய வெவ்வேறான எஃபெக்ட்கள் இதில் காட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர்ஸ், கலர்ஸ்லேயும் அவ்வாறான ஒரு விஷயம் தான். அந்த இமேஜுக்குரிய வேறு வேறு டிசைன், அதாவது அதில் கலர்ஸ் வேறு வேறு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இதுக்கு கொண்டு போகும்போது அது ஒவ்வொரு கலருக்கு மாற்றிருக்கு. இப்படி தான் இந்த இமேஜுக்குரிய கலர்ஸ்களையோ பேக்ரவுண்டையோ ரிமூவ் பண்ணுற விஷயம். அடுத்தது பார்த்தோம் சொன்னால் நம்மட அவுட்லைன், அதாவது இந்த இமேஜில் அவுட்லைன் எப்படி வரணுங்கிறத சூஸ் பண்ணுறது தான் இங்கே. அதாவது ஷோட்டாக சொல்ல போனால் அவங்களுக்கு சொல்கிறது எப்படின்னா ஃப்ரேம் நம்ம இதுக்கு எவ்வாறு செட் பண்ணிக்கொள்ள போகிறோங்கிறத செட் பண்ணுறது தான் இது. பார்த்தோம் சொன்னால் இதுக்கு ஒவ்வொன்றா கிட்ட கொண்டு போக போக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் எஃபெக்ட் வந்துட்டு மாறுது. பாருங்கள், இது 3D எஃபெக்ட்ன்றது கீழே போகும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இமேஜ் இதில் இப்படி நம்ம ஃப்ரேம் செட் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக்சர் போர்டர், அதாவது இந்த பிக்சருக்குரிய போர்டருக்குரிய விஷயம் தான் இதில் இருக்குது. பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு தேவையான கலர்ஸை சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிக்சரை சுற்றி அந்த கலர்ஸ் இங்கே ஒட்டோவாக செட் ஆகுது. பாருங்கள், அப்படி தான் இது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக்சர் எஃபெக்ட்டுங்கிற, அதாவது இந்த இமேஜ் நம்ம எந்த கோணத்தில், அதாவது 3D கோணம் அப்படி இதில் நமக்கு வேண்டிய எஃபெக்ட்டுகளை போட்டுக்கொள்வது தான் இது. இதில் நம்ம வேண்டிய அளவுக்கான எஃபெக்ட்டுகளை நம்ம சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சூஸ் பண்ணோம்னு சொன்னால் அவுட்லைனுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி எஃபெக்ட்டுகள் வரும்.
அடுத்த பிக்சல் லேயர். பிக்சல் லேயர் வந்துட்டு இது வந்துட்டு இதுவும் அதே மாதிரி ஒரு விஷயம் தான். அதாவது அந்த பிக்சலை பார்த்து டெக்ஸ்ட் எல்லாம் அடிக்கிறேன்டாலோ அப்படி அதுகளுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை வச்சு கொண்டு சில டெக்ஸ்ட்களை என்டர் பண்ணுறதுக்கு, இந்த பிக்சருக்கு இல்லை இந்த டெக்ஸ்ட் வரணுங்கிறத என்டர் பண்ணுறதுக்குரிய விஷயம் தான் இது. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் என்னக்கு டெக்ஸ் வெப் டெக்ஸ்ட்ங்கிற விஷயம், இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது பார்த்தோம்னு சொன்னால் இந்த இமேஜை நம்ம கிளிக் பண்ணி தூக்கினோம்னு சொன்னால் மூவ் ஆகாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மூவ் ஆகாது, எப்படி கிளிக் பண்ணி தூக்கினாலும் இப்போ மூவ் ஆகாது. அதுக்காகத்தான் இதில் இந்த விஷயம் இருக்குது, வெப் டெக்ஸ்ட்ங்கிற விஷயம். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணி கொண்டீங்கன்னு சொல்லிட்டு இப்போ தூக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒட்டோவாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கலாம். இப்போ தான் அதை மூவ் பண்ணுறதுக்குரிய விஷயம், அதை சின்னனாக்குறதோ அல்லது பெருசாக்குறதுக்குரியதோ இந்த போர்டர் இந்த பிக்சரில் அவுட்டைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குற வசதிகள் இருக்குது. பார்த்தோம்னு சொன்னால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதை பிடிச்சி கிளிக் ரைட் கிளிக் பண்ணி உள்ளுக்காக்கும்போது அது அட்ஜஸ்ட் ஆகி கொண்டு போவோம். இப்படி தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணுற விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிண்டிங் ஃபார்மேட்டுங்கிற விஷயம் வந்துட்டு அந்த இமேஜுக்கு நம்ம ரெண்டு இமேஜ் அட் பண்ணும்போது அந்த இமேஜ் எவ்வாறு வைக்காகணும், அதாவது ஒரு இமேஜ் மேலேயும் இன்னொரு இமேஜ் கீழே வர மாதிரி வைக்காகணும்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுற விஷயம். அதாவது இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க செண்டு ஃபோர்வர்ட் அப்படி அந்த இந்த விஷயங்களை செய்து கொள்வதற்காக தான் இது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் செண்டு பேக்வர்ட் விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அந்த ரெண்டுக்கு மூணு நாலு இமேஜ் செட் ஆகும்போது எவ்வாறான இமேஜ்களை செட் பண்ணி கொள்ளணுங்கிற விஷயம் தான் இது. இது அடுத்து பார்த்தீங்கன்னா அலை. அலைன் வந்துட்டு அந்த இமேஜஸுக்குரியது எவ்வாறு அலைன் ஆகணுங்கிற விஷயம் தான் இல்லை இங்கே. எங்கேருந்து எவ்வாறு சென்டரா அல்லது லெஃப்டா ரைட்டாங்கிற அலைன் பண்ணி கொள்கிறதுக்கு தான் இந்த அலைனுங்கிற விஷயம் இருக்கு. அடுத்து பார்த்தோம் சொன்னால் ரொட்டேட். இந்த விஷயம் வந்துட்டு இமேஜை நம்ம எவ்வாறாக ரொட்டேட் பண்ணிக்கொள்ளலாங்கிற விஷயத்துக்காக தான் இதை அதிகம் ரொட்டேட்டுங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தோம் சொன்னால் க்ரோப். க்ரோப் வந்துட்டு பார்த்தோம் சொன்னால் ஒரு இமேஜை தேவையான பகுதியில் க்ரோப் பண்ணிக்கொள்றதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இதை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாலு பக்கம் பார்த்துக்கிட்டீங்கன்னா பிளாக் கலரில் பாக்ஸ் மாதிரி ஒரு விஷயம் வரும் பாருங்கள். பார்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அதை க்ரோப் பண்ணிக்கொள்ளலாம். இந்த அளவுக்கு நம்ம தேவைண்டா இதை வச்சுட்டு என்டர்க்கியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அது ஒட்டோவாக க்ரோப் ஆகிடும். இவ்வாறு தான் இந்த இமேஜுக்குரிய ஃபார்மட்டுகள் இவ்வளவு இருக்குது. அடுத்த விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் இன்செட்டில் பார்த்தோம்னு சொன்னால் கிளிப் ஆர்ட். கிளிப் ஆர்ட் என்னதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு சில கிளிப் ஆர்ட் விஷயங்களை நம்ம ஆன்லைன் மூலமாகவோ அல்லது சில டிஃபால்ட்டான விஷயங்கள் மூலமாக பெற்றுக்கொள்வதற்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இந்த கிளிப் ஆர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒட்டோவாக இங்கே ஒரு கிளிப் ஆர்ட்டுங்கிற அந்த பாக்ஸ் உருவாகும். பார்த்தீங்கன்னு கிளிப்பாட்டை கிளிக் பண்ணணும்னு பாக்ஸ் உருவாகும். இதில் நம்ம தேவையான விஷயங்களை நம்ம டைப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அதாவது நமக்கு எதுலையாவது ஒரு கிளிப்பாட்டுங்கிற விஷயம் தேவை, ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கிளிப்பாட் விஷயம் தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதில் நீங்கள் கம்ப்யூட்டர் வந்து டைப் பண்ணிவிட்டு என்ற தண்ணிங்கன்னு சொன்னால் ஒட்டும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய கம்ப்யூட்டருக்கு அவ்வளவு கிளிப்பாட்டுக்குரிய இமேஜையும் எடுத்து தரும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒட்டோவா இங்கே வந்துடும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை ஓட்டோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இமேஜுக்குரிய ஒரு டிஃபால்ட்டுங்கிறதால இதை மூவ் பண்ணக்கூடாது. அதுக்காக நம்ம இதில் வெப் டெக்ஸ்டில் போய் ஏதாவது ஒன்று கொடுத்து கொண்டீங்கன்னு சொன்னால் அதை நமக்கு தேவையான அளவுக்கு மூவ் பண்ணிக்கொள்ளலாம். பார்த்தோம்னு சொன்னால் இங்கே மூவ் ஆகுது. இப்படி தான் இதில் நம்ம கிளிப்பாட் செய்கிற விஷயம். பார்த்தோம்னு சொன்னால் இவ்வளோ ஒன்றா இந்த பிக்சருங்கிற விஷயமும் பிக்சரில் கிளிப்பாட்டுங்கிற விஷயமும். நீங்கள் வேறு ஏதாவது கிளிப்பாட்டுகள் சேஞ்ச் பண்ணிக்கொண்டாலும் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது கம்ப்யூட்டர் சைன் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதுனா நீங்கள் ஸ்போர்ட்ஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு என்ற தட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸுக்குரிய கிளிப்பாட்டுகள் வரும். இவ்வாறு தான் இமேஜுங்கிற விஷயமும் இமேஜ் கிளிப்பாட்டுங்கிற விஷயமும் யூஸ் பண்ணுற விஷயம். அடுத்த கிளாஸில் உங்களுக்கு நான் இந்த மூணு டூல்ஸையும் படிப்பிக்கேன். ஸ்னீப்பிங்கையும் ஸ்மார்ட் ஆர்ட்டையும் ஷார்ட்டையும் ஸ்க்ரீன்ஷாட்டுங்கிற நாலு விஷயத்தையும் நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். இந்த கிளாஸில் பார்த்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா பிக்சரும் கிளிப்பாட்டுங்கிற விஷயமும் அந்த பிக்சருக்குரிய என்னென்ன வேலை செய்யலாம் அந்த அடுத்து வந்துட்டு அந்த பிக்சரை எவ்வாறு மூவ் பண்ணலாங்கிற விஷயத்தை பார்த்தேன். அடுத்த விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு தனியாக போடுறேன். ஒரு பிக்சருக்கு மேலே எப்படி நம்ம ஒரு டெக்ஸ்ட்களை என்டர் பண்ணுறங்கிற விஷயத்தை நான் அடுத்த உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போடுறேன். இன்றைய கிளாஸில் பார்த்த விஷயம் இவ்வளவு தான். அடுத்த கிளாஸில் உங்களை புது விஷயத்தில் உங்களை மீட் பண்ணிடுறேன். உங்களை விடைபெறுகிறேன். பாய்.